ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒரு சிக்கி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நேற்று ஒரு வீடியோ கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க அதோட லிங்க் நான் இன்றைக்கி கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க கலர் கலராக அவ்வளோ அழகான குட்டீஸ்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஹங்கா போட்டிருந்தாங்க நம்ம மதுரை ஜம்ஜம்ல ஸோ இதோட கண்டனியூஷன் அதாவது பெரியவங்களுக்குரிய லெஹங்காங்க கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு ஈஸியாக வரும் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா லைவ் வீடியோ கேட்டிருந்தீங்க அப்புறம் மென்ஸ் கலெக்ஷன்ஸ் போட சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நம்மளோட சேனலில் கூடிய சீக்கிரமே அந்த கலெக்ஷன்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ நான் வந்து தேனியில் இருக்கிறதுனால ஸோ இப்போதைக்கு பேபி வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு போடக்கூடிய லெஹங்கா கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து ரொம்ப சிம்பிளாக வீட்டுக்கு போ அதாவது வீட்டுக்கு மீன்ஸ் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு போடக்கூடிய அளவுக்கு அதாவது தீபாவளி பொங்கலாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது இயர் பை இயர் வரக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு போடுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே வந்து சூப்பாக ரொம்பவே வந்து எலிகண்டாக அவ்வளோ ஒரு ஆசமாக கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ஷுராக சொல்கிறேன் ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ரிசப்ஷனுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து வியர் பண்ணோம்னா அடிச்சுக்கவே முடியாது இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் நல்லா வந்து டார்க்கு கலர் அதாவது நான் அந்த நாவல் பழத்துலேயே வந்து கல் டார்க்கு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த கலர் வித் பிங்க் காம்போவில் அந்த ஜிகு 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 ஜிகுன்னு இருக்குது பாருங்க இந்த மாதிரிலாம் வந்து இப்போ நம்ம வியர் பண்ணிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம தாங்க வந்து அடிச்சிக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ டாப்பாக இருப்போம் பாருங்கள் இது வந்து செமி ஸ்டிச்சடு ஸோ இதில் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் அதாவது இரண்டாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபாய் இவ்வளோ கம்மி அதாவது டூ பாயிண்ட் ஃபைவுக்கு இவ்வளோ கம்மி டூ பாயிண்ட் ஃபைவுக்கு உள்ள இவ்வளோ ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மதுரை ஜம் ஜாம விட்டால் வேறு எந்த ஷாப்புமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவுமே தேவையில்லை இருக்கிறது அப்படியே ஸ்டிச் பண்ணி த போட்டாலே போதும் ஸோ ப்ளவுஸாக போடுறவங்க ப்ளவுஸாக போட்டுக்கலாம் இல்லை வந்து நான் வந்து லெஹங்கா டைப்பில் அதாவது மேலே சோழி டைப்பில் வந்து போடுறதுனாலும் நம்ம போட்டுக்கலாம் ஸோ நமக்கு எந்த மாதிரி வியர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி வியர் பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மேங்கோ எல்லோ வித் பிங்க்கு இந்த காம்பினேஷன் என்றைக்குமே வந்து அடி தூள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க மாங்காய் டிசைன்ஸ் பெருசு பெருசாக கொடுத்து உள்ளே ஃபுல்லாக அப்படியே என்ன சொல்கிறது ஜிகு 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 ஜிகுன்னு அந்த கோல்டன் லேயர் சூப்பராக வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அந்த பட்டு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அந்த மாங்காய் டிசைன்ஸ்க்கு நடுவில் வர இருக்கிறதா இருக்கட்டும் கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு கலெக்ஷன்ஸையுமே பாருங்கள் அப்படியே கீழே பார்டர் ஃபுல்லாக கீழேருந்து மேலே வரைக்கும் அப்படி ஒன் பை ஒன்னாக பாருங்க இது வந்து அந்த டிசைன்ஸ் வந்து நம்ம முட்டிக்கு மேலே வரைக்குமே அந்த டிசைன்ஸ் வரும் சூப்பராக இருக்கும் இதை நம்ம வியர் பண்ணோம் அப்படின்னா நம்ம அப்படியே நம்ம அப்படியே அழகாக அந்த ஹிப்பில் இருந்து கீழே வரைக்கும் ஃபுல் லென்த்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ காமிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸு ஸோ ப்ளவுஸ் வந்து நார்மலாக தான் இருக்குது பட் இதில் வந்து அதாவது நமக்கு வந்து ஸ்கர்ட் வந்து சூப்பர் டிசைனு மேலே வந்து நம்ம வந்து டாப் வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் கம்மியாக போட்டால் தான் அது நல்லா சூப்பராக எடுக்கும் இல்லை எனக்கு அதிக டிசைன்ஸ் வேணும்னாலும் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து நம்ம நம்ம வந்து என்ன சொல்லலாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா பிங்க் கலர் ஷாலு இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக் காமிக்கிறாங்க நல்ல பேக் நெக்கு அந்த ஃப்ரண்ட் நெக்கு ஸோ கைக்கு வர டிசைன்ஸு ஸோ சூப்பராக இருக்குது இந்த ம இந்த லெஹங்கா ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய லெஹங்கா எல்லாமே பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம டேரெக்டாக வந்து என்ன சொல்கிறது ஒரு பிரைடுக்கு போடக்கூடிய அளவுக்கு தான் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்திங்க அப்புடின்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாக்குள்ளே தான் அந்த கலெக்ஷன்ஸோட ப்ரைஸஸ் எல்லாம் பார்த்திங்க அப்புடின்னா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு இவ்வளோ அருமையான கலெக்ஷனாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்து பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நல்ல மேங்கோ எல்லோ வித் ரெட்டு காம்பௌ டேசல் வச்ச ஷாலு ஸோ சூப்பர்பாக இருக்குது நல்லா பாருங்கள் நல்ல ப்ரா என்ன சொல்கிறது அந்த பார்ட்ரு லைனே பாருங்கள் எவ்வளோ ஒரு ப்ராடாக சூப்பாக யூனிக்காக செம்ம டிசைன்ஸில் வந்து ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது இந்த கலெக்ஷனும் அதாவது வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நமக்கு பார்க்க பார்க்க பார்த்துட்டே தான் தோணுமே தவிர போதும் அப்படின்ற மாதிரி இட்ஸ் என்ஆஃப் அப்படின்ற மாதிரி ஃபீல் நமக்கு வரவே வராது பாருங்கள் ஷால் பாருங்கள் நல்லா துப்பட்டா அந்த சாரீ ஹாஃப் சேரீ மாறுற மாதிரி அந்த லேயர் பாருங்கள் நல்லா நிறைய டாசல்ஸ் வந்து நல்ல அந்த ரெட் வித் மெரூன் கலரில் இருக்குது அந்த கலர் நிறைய டாசல்ஸ் வச்சு வச்சுருக்காங்க ஸோ அடுத்து பார்த்து அடுத்து பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட் அதாவது வந்து இந்த டி பால்கோவா கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நல்ல க்ரீம் கலர் க்ரீம் வித்து க்ரீம் வித் பீச் கலரில் சூப்பர்பாக போட்டிருக்காங்க டிசைனு க்ரீன் கலர் க்ரீனு பீச்சு கோல்டனு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிசைன்ஸ் அதாவது ஏகப்பட்ட கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல பார்டருமே பாருங்கள் ஷாலோட பார்டருமே பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படியே என்ன சொல்கிறது ஃபுல்லாக வந்து நல்ல த த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த த்ரெட் ஒர்க்ஸ் எல்லாமே அங்கே பாருங்கள் ப்ளவுஸில் பாருங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் அண்டு பேக் நெக் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நம்ம வந்து கொடுத்து நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சி தச்சாலே போதும் மற்றபடி வேறு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஒர்க்குமே வைக்க தேவையில்லை ஸோ ஸ்கர்ட் பாருங்கள் வா ஃபுல்லாக வந்து த்ரெட் ஒர்க் தாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வெயிட்டடாகவே தான் இருக்கும் இந்த இந்த லெஹங்கா ஸோ எவ்வளோ ஒரு சூப்பர் டிசைன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் அதாவது வந்து ஹிப் டூ கீழே நம்ம ஃபுல் லென்த்து ஃபுல்லாகவே வந்து ஸ்கர்ட்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்களேன் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ இதை விட நம்ம இன்றைக்கி பார்த்ததுலே வந்து ரொம்ப 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 பிடிச்ச கலெக்ஷன் அப்புடின்னா இது இந்த கலெக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம சேனலில் மறக்காமல் நம்ம வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி போட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளோட சேனலாக மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ஈஸி நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்